சென்னை மாநகராட்சி இந்த ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு குழந்தையை வந்து ஒரு மாடு தள்ளிய காட்சி வந்து தொடர்ந்து வைரலாக போய்கொண்டிருக்கு. அந்த இரண்டு மாடை நைட்டோடைய நைட்டாக பிடிக்கப்பட்டு பெரம்பூரில் நம்ம வந்து அதை வந்து பவுண்டில் வச்சுருக்கோம், கண்காணித்து வருகிறோம். அதே நேரத்தில் நாள் ஒன்றுக்கு மாதம் ஒன்றுக்கு ஒரு 15 வாகனங்கள் ஒரு ஜோனுக்கு ஒரு வாகனம் என்ற அடிப்படையில் ஒரு 500 மாடுகள் பிடிச்சி இந்த ஆண்டு மட்டும் 51 லட்சம் அபராதம் வச்சுக்கணும். பட் சட்டத்தில் ஒரு சட்டம் மற்றும் விதிமுறையில் ஒரு ஓட்டை என்ன என்றால் தட் அவங்க ஃபைன் கட்டினா அதை எடுத்து போயிடுறாங்க. அதே மாதிரி அவர்கள்ட்ட நம்ம பல முறை மாட்டு உரிமையாளர்கள்ட்ட என்ன சொல்கிறோம்னா, ஒரு மாடு வைக்கணும்னா குறைந்தது 36 சதுர அடி இடம் அவங்க வீட்டில் இருக்கணும். அதை வைக்காமல் நகர்ப்புறத்தில் வாங்கும்போது பர்டிகுலர் மாநகராட்சி பகுதியில் வாகன ஓட்டுநருக்கும் இது மங்கிய ரிஸ்காக இருக்குது. ஸோ இது அவங்க மேலே இது தொடர்ந்து ஃபைன் கட்டினா வெளியில் அனுப்பக்கூடிய சூழல். இப்போ 51 லட்சம் 75 ஆயிரம் இந்த ஆண்டு இந்த 6 மாதத்தில் ஃபைன் போட்டால் கூட வெளியில் எடுத்துகிறாங்க. அதை தொடர்ந்து 5 நாள் இல்லாமல் 10-15 நாள் அங்கே வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க இப்போ உடனடியாக ஸ்டெப் எடுக்க சொல்லியிருக்கோங்க. தொடர்ந்து வசதி இல்லாதவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அந்த வீட்டிலேயே அவங்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் தெருவிலையே நம்பி வளர்க்குறவங்களை கடுமையாக அந்த மாட்டை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்துறதுக்கும் கையகப்படுத்துறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுங்க. தேங்க்யூ.